Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் க்ரோம்பேட்டில் இருக்க சென்னை சில்க்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங்காக வந்து போயிருந்தோம். ஒரு சண்டே ஈவினிங் அந்த மாதிரி டைமில் ஸோ அதோடய குட்டி விளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும், என்னோடய வீடியோஸும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் சாரீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைக்கு வந்து சோப் பீசஸாக நிறைய சாரீஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட்டில் ஜரியில் வந்து பார்டர் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக மெரூன் கலரில் வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு காப்பர் கலர் இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி. சாரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,900 அந்த மாதிரி ரேஞ்சு. ஸோ இங்கே போட்டிருந்த சாரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடியது, பார்டர் ப்ளவுஸு இல்லை ப்ளெயினாக ஒரே மாதிரி ஜரியில் வரக்கூடிய மாதிரின்னு சொல்லிட்டு 1,000+ ரேஞ்சிலையும் இருந்துச்சு. 7,000, 15,000, 21,000 அந்த மாதிரி ரேஞ்சஸில். அண்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜரி பிளெயின் பிளவுஸ் முந்தானி சாரீ ஃபுல்லாக ஒரே மாதிரி வரக்கூடிய சில்க் சாரீ தான். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ரேஞ்சில் வந்து நமக்கு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கு பிளெயினாக வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது நீட்டாக லுக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிசைனர் சாரீஸும் வந்து சில்க் சாரீஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சமுக்கி ஒர்க்கெல்லாம் பண்ண சில்க் சாரீஸும் வந்து இருந்துச்சு. பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம், இது சாரீ ஃபுல்லாக பிளெயினாக வரும். அண்ட் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜரி ஒர்க் தான், பிளெயினாக வரக்கூடியது. இது வந்து 7,600 அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ எல்லா ரேஞ்சஸ்லேயும் இந்த கலர் காம்பினேஷனில் அதுக்கப்புறம் ஜரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது பார்த்திங்கன்னா குட்டி நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த சாரீ வந்து அந்த ஹாஃப் ஒயிட் வந்து பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம உள்ள சாரீ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஃபுல்லாக நல்லா ஜரி ஒர்க்கில் வந்து குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஹாஃப் ஒயிட்டில் வரக்கூடியது. ஸோ நல்லா இருந்துச்சு நிறையா சாரீஸ். ஸோ இது கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால அங்கங்கே எல்லா ஃப்ளோர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக அதுக்கு செட்டாக வரக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேசர்ஸும் இருக்குது. அண்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா குர்த்தா மாடல் அண்ட் டிசைனர் சாரீஸு அண்ட் எல்லாமே வந்து தீம் கலர் மாதிரி ஒரே செட்டாக வந்து வரக்கூடிய மாதிரி வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி சோப் பீசஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் குட்டி பசங்களுக்கான இந்த பிளேசர் செட்டுமே பார்த்தீங்கன்னா செட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1,000+ ரேஞ்சில் வரக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. குவாலிட்டியும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த செட்டே அவ்வளோ ரூபாங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அது ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. அண்ட் குட்டி பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ தீம் கலருங்கிறனால சாரீஸ் அண்ட் வேஸ்டி சட்டை எல்லாமே வந்து சேம் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ அடுத்த ஃப்ளோர் வந்து போயிடலாம். அங்கே வந்து லெஹங்கா மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லெஹங்கா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து டிசைனர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண லெஹங்காஸ், எல்லா விதமான கலர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட் டிசைன் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 3,000+, 4,000+ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய லெஹங்காஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா விதமான கலர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு, கிரே கலர், ப்ளூ, பிங்க்குன்னு சொல்லிட்டு பேஸ்டல் சைட்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு லெஹங்காவும் ஒவ்வொரு மாடல் டிசைனில் வந்து டிசைனரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே வந்து கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்ஸ்டிச்சுடு தான் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி தீம்க்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ பீசஸாக வந்து டெக்கார் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டெக்கரேஷன் பார்க்குறதுக்கே. அண்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இவன் போகக்கூடாதுன்னு நினச்சினா கரெக்டாக அங்கேயே வந்து வந்துட்டான். ஸோ டாய் செக்ஷனுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே வந்து அவனுக்கு ரொம்ப குஷியாக போயிடுச்சு அகரனுக்கு. ஏதோ பெரிய பெரிய வண்டிங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணிகிட்ருக்கான், எது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதை வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒன்று பாரு, பேட்டரி ஐட்டம் இல்லாமல் வாங்கித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு எதை வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டப்லையும் வந்து போட்டு வச்சுருக்காங்க, நிறையா வண்டிங்க, நிறைய டாய்ஸ் வந்து சின்ன பசங்கள்லேருந்து கொஞ்சம் பெரிய பசங்கள் வரைக்கும் எல்லாருமே விளாட்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த பேட்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து செல்ஃபில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் பேட்டரி ஐட்டம் மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து விளாட்ற மாதிரி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கிறதான் பார்ப்பேன்.
ஸோ அதில் எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400+, 500, 600, 700 ரேஞ்சஸில் தான் அந்த பெரிய பெரிய வண்டிங்க எல்லாமே வந்து போட்டிருந்துச்சு. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் வந்து வச்சுருக்காங்க, ஜேசிபி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மில்ட்ரி யூஸ் பண்ணுற அந்த இது மாதிரி இருக்குது, ஃபயர் கன் மாதிரி இருக்கிறது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை 400-500 போட்டிருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு அது ஒர்த்து தான், ஆனால் அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இவன் அகரன் இன்னுமே பெருசாகிட்டான், ஸோ அவனுக்கு அது வேண்டாம், அதை வாங்கி வாங்கி நிறைய வண்டிங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறனால சரி ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே பார்த்து தேடிட்டுருக்கோம் நிறைய. ஆனால் டாய்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு கிரிக்கெட் செட்டு இல்லைனா பேட்மிண்டன் செட்டு அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன், அதுக்கு தான் அவருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு, எனக்கு அதில் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிங்க தான் வேணும் அப்படின்னா. நான் வந்து இந்த கிரிக்கெட் செட்டு தான் வந்து சொன்னேன், அதில் வந்து ஸ்டெம்ப்பு அதுக்கப்புறம் ஒரு பால் எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஃபஸ்ட்டு பாலு ஒரு கிரிக்கெட் பேட்டு இதெல்லாமே வந்துடும், அது வந்து ஒரு 380 அந்த மாதிரி ப்ரைஸ் போட்டிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த செட்டே ஃபுல்லாக 380 கொஞ்சம் ஓகேவாக தோணுச்சு, குவாலிட்டி வைஸ் நீட்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வாங்கலாம் அப்படின்னு ஐடியா. சரி அது வரைக்கும் அவர் வந்து இருந்தாலும் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக டாய் செக்ஷனில் எல்லாத்தையும் வந்து அவர் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தார் அகரன். நாங்கள் அந்த கிரிக்கெட் செட்டு தான் வந்து ஃபைனல் பண்ணோம் வாங்கித்தரேன்னு. இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து அந்த பேட்டரி ஐட்டம் மேலே அதுக்கப்புறம் அந்த கலர் கலர் லைட் எரியறது மேலே தான் எப்போவுமே வந்து கண்ணு போகும். இருந்தாலும் அவர் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கீழே போயிட்டு வந்து ரன்னிங் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நான் பார்த்தது காட்டுறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பனாரசி சில்க் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரன்னிங் மெட்டீரியல் தான் இது. வந்து நான் ஒரு அனார்கலி மாதிரி ஃபுல் லென்த்துக்கு நமக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு கவுன் டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதுக்காக மெட்டீரியல் வந்து எடுக்கலாங்கிறதுக்காக பார்க்க வந்தேன். ஸோ அதில் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இது ஒரு மீட்டரே பார்த்திங்கன்னா 380 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபுல் லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4.5-5 மீட்டர் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் நாங்கள். ஸோ ப்ரைஸ் அதுவே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும், பட் நான் பார்த்த இந்த இதுக்கு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணாவே 1600 அந்த மாதிரி ரேஞ்ச் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது, பார்டர் கீழே வந்து ஃபுல் ஜரியில் கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனாக வர மாதிரி இருக்குது, சேம் கலர்லேயும் நமக்கு வந்து ஜரி இதுலேயும் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் போட்ட மாதிரி தான் இருக்கும், ஒரு ரோஜா பூவோ இல்லை தாமரப்பூ அந்த மாதிரி கொடியில் வர மாதிரியெல்லாம் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குற மாடலும் பாருங்கள், நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, லிமிட்டட் கலர்ஸ் தான், பட் அதுலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இதில் ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லெஹங்காக்கும் பார்த்திங்கன்னா லெஹங்கா இல்லை வந்து ஃபுல் அனார்கலி அந்த கவுன் மாடலுக்கு எதுக்குனாலுமே இந்த மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம பார்க்குற மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 295 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து வரக்கூடியது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மெட்டீரியல் அண்டு அந்த குவாலிட்டி வைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து சேம் ஒரே கலரில் அந்த ஜரியும் பார்த்திங்கன்னா பார்டரில் நமக்கு வந்து வரும். ஸோ ஃபுல் அனார்கலி அப்படிங்கும் போது கீழே அந்த பார்டர் இது வந்து நம்ம அந்த ஃப்ரீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி போடும் போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னும் கலெக்ஷன்ஸ் 2-3 இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஒரு மீட்டர் வந்து 295 வருது. ஸோ நமக்கு எப்படி இருந்தாலுமே மெட்டீரியல் ரன்னிங் மெட்டீரியல் மட்டுமே நம்ம எடுக்கிற ப்ரைஸே வந்து 1000+ ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாமே சேர்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதனால் சரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும் ஒரு ஐடியாக்காக நான் வந்து பார்த்துக்கிட்டேன், ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரைஸ் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் இந்த மெட்டீரியல். பட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான், ஆனால் ப்ரைஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் தீபாவளி பொங்கல் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷனும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுலேயே வந்து லோட்டஸ் போட்டு இந்த ப்ளூ வித் ரெட் பார்டர் பார்த்திங்கன்னா பெரிசாக ரெட் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து ஆரஞ்சு வித் ரெட்டு, ஸோ சேம் டிசைன் கலர் காம்பினேஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறையா அந்த ரன்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ நான் ஒரு ஐடியாக்காக இங்கே வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் சொன்ன மாதிரி அந்த கிரிக்கெட் செட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் சென்னை சில்க்ஸ்லேருந்து. வெளியே வந் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ்குள்ளேயே சைடில் வந்து குட்டீஸ்க்கு வந்து விளையாடுறதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைமு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் ஒரு குழந்தைக்கு. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து குழந்தைங்களை இங்கே வந்து ப்ளே பண்ண விட்டுக்கலாம். ஸோ அந்த டைம் வரைக்கும் வந்து ப்ளே ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா விளையாடிக்கலாம் குழந்தைங்க. எல்லா ஏஜ் குரூப்பும் குழந்தைங்க அவங்க பயப்படாமல் அவங்க போய் விளையாடுவாங்கன்னா ஒரு ஒரு சர்ட்டன் ஏஜ் குரூப் வரைக்குமே பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நாங்கள் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடிட்டுருக்கான். அந்த விளையாடி முடிச்சுட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா இனி வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஒரு வழியாக அவனை அந்த விளையாடுற இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே டின்னரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. நாங்கள் குரோம்பேட்லேருந்து பெருங்களத்தூர் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து போக போகிறோம். நாங்கள் வெஜ் அப்படின்னாலே மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதும் வந்து சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இங்கே தான் வருவோம் எப்போனாலுமே வெஜ் அப்படின்னாலே இங்கே தான் கிளம்பி வந்துடுவோம். ஸோ போகிற வழியில் இது பக்கத்துலேயே இருக்குங்கனால இங்கே வந்துட்டோம். வந்து பேசுனா பேசணும்ல, மறந்துட்டியா? அதுக்காக தான் ஆர்டர் பண்ணது. ஃபோன் தர சாப் சரி சார், சூடா இல்ல போடு. அவ்வளோதான், ஷாப்பிங் டின்னர் எல்லாமே முடிஞ்சது. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கும் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.